மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நடு முதுகு வலி நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா ரொம்ப நேரமா உட்காந்துட்டே ஒர்க் பண்றவங்களுக்கு, இல்ல டூ வீலர் ரொம்ப தூரமா ஓட்டுறவங்களுக்கு, டிரைவிங் பண்றவங்களுக்கு, எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா நடு முதுகு வலி இருக்கு. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் டெலிவரி, டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சி செக்ஷன்ல குழந்தை பிறந்திருக்கும். இவர்களுக்குமே வந்து பார்த்தோம்னா இடுப்பு வலி இருந்துகிட்டே இருக்கும், அந்த லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்றோம். இதுல அதிகமான வலியை தரக்கூடிய ஒரு நடு முதுகு வலிய பிரச்சனைனா சயாட்டிக்கா அப்படின்னு சொல்றோம். சயாட்டிக் நோ கம்ப்ரெஷன் இடுப்புல நிறைய பேருக்கு இருக்கும் போதுதான் நமக்கு இந்த நடு முதுகு வலி அப்படின்றது ஏற்படுது. இந்த சயாட்டிக்கா பெயின் எப்படி வருதுன்னா, நம்ம முதுகுல இருந்து தொடை மற்றும் கீழே கெண்டைக்கால் சதை காஃப் மசில்ஸ் வரைக்கும் வந்து குதிகால் வரைக்கும் வருது. இதுல இந்த இடங்கள்ல தான் அதிகமான வலி வந்து ஏற்படுறதுனால இந்த சயாட்டிக்கா பெயின் தாங்க முடியாத ஒரு வலியை வந்து நமக்கு கொடுக்குது. இந்த நடு முதுகு வலியில இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டிஸ்க் வந்து ரொம்ப பல்ஜியா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபைலோனாடல் சைனஸ் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். இது ரேர் கண்டிஷன், ஆனா நிறைய பேருக்கு நடு முதுகுல இந்த ஃபைலோனாடல் சைனஸ் அப்படின்ற பிரச்சனை ஏற்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்ம முதுகு தண்டவரத்துல கீழ்ப்பகுதியில சின்னதா ஒரு பரு மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஹோல் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம ஸ்பைனல் கார்டில் எண்ட் ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதனால நிறைய பஸ் கலெக்ஷன் உண்டாகி அது ஒரு சைனஸ் அப்படின்னா குழி கேவிட்டி மாதிரி ஏற்பட்டு நமக்கு அதிகமான பிரச்சனையும் முதுகு வலியும் ஏற்படுத்துது. இந்த சமயத்துல நமக்கு ஏற்படக்கூடிய நடு முதுகு வலியானது தீராத நாட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறும். நிறைய பேர் இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் இந்த ஃபைலோனோடல் சைனஸ்க்கும் மிக சிறந்த தீர்வுகள் இருக்கு. இப்போ நடு முதுகு வலி இந்த மாதிரி சிசரின் செக்ஷன் பண்ணவங்களுக்கு, இன்னும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தோம்னா எக்ஸஸ் ஆஃப் வெயிட், ஓவர் வெயிட் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இடுப்பு பகுதியில நடு முதுகுல வலி வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரமா நம்ம நின்றுட்டே ஒர்க் பண்றோம், இல்ல ஹை ஹீல்ஸ் போட்டு ஒர்க் பண்றோம், இந்த மாதிரி கண்டிஷன்லயும் பெயின் வருது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நமக்கு பீரியட்ஸ் டைம்ல பிஎம்எஸ் அப்படின்னு சொல்றோம், ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ். ஸோ அப்போ பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இடுப்பு வலி ஸ்டார்ட் ஆயிடும். பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு 4-5 days பீரியட்ஸ் வந்துடும் போல இருக்கு, பேக் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இடுப்பு வலி நிறைய பேருக்கு இருக்கு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு லோ பேக் பெயின் அதிகமா, டிரைவிங் பண்றவங்களுக்கு, வெயிட் லிஃப்ட் பண்றவங்களுக்கு. சில சொல்லுவாங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பேக் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு. இது இந்த கம்ப்ளைண்ட் நிறைய ஆண்களுக்கு இருக்கு. பட் இதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எப்படி போய் எடுக்கிறது, வெளியில எப்படி டாக்டரை கன்சல்ட் பண்றதுன்னு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வலி அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா, டிஸ்க்ல நமக்கு பல்ஜ் ஏற்படும். அதாவது பல்ஜின்னு சொல்றதை விட இது இன்ஃப்ளமேஷன் பேக்ல, லோ பேக்ல நிறைய பேருக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இடுப்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு, இப்போ பெண்களாக இருக்கும் பட்சத்திலும் சரி, ஆண்களாக இருக்கும் பட்சத்திலும் சரி, இடுப்பு எலும்புகளை வலிமைப்படுத்துவதற்கு பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா நிறைய மருந்துகள்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் டெலிவரி பார்த்தோம்னா இடுப்பு எலும்பு வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல இப்போ பேசிக்கா சில மூலிகைகள் சேர்த்து அதை வந்து சூரணமாகவும் லேகியமாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது கண்டத்திப்ளி, அரிசி திப்ளி, பேரரத்தை, சிற்றரத்தை, ஆடாத்தோட அதிமதுரம், அக்ரஹாரம், இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்த்து இதை கருப்பட்டியோடு இடிச்சு உருண்டையாக கொடுக்கறது நம்ம வழக்கத்துல இருக்கு. அதே மாதிரி பிரெக்னன்சி டைம்லயும் இல்ல பியூபர்ட்டி அட்டன் பண்ண டைம்லயும் இடுப்பு எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுனே நிறைய மூலிகைகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா காலப்போக்குல அதெல்லாம் மறைய மறைய நம்ம உடல்ல வலிமை குறைந்தது மட்டும் இல்லாம இடுப்பு எலும்புகளும் வலிமை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். முக்கியமா கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். இதுல கால்சியம் அப்படின்னு சொன்னோம்னா சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு வரும்போது இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமா இந்த இடுப்பு வலி, சயாட்டிக்கா பெயினா இருக்கட்டும், இல்ல டிஸ்க் பல்ஜியா இருக்கட்டும், நர்வ் கம்ப்ரெஷனா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு மிக சிறந்த ஒரு தைலம். நம்மளே வீட்டிலேயே கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதை நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணும்போது மிக சிறந்த ஒரு தீர்வை கொடுக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நம்ம தெரியும், இப்ப ரீசன்ட் இயர்ஸா நல்ல ஃபேமஸ் ஆயிட்டு வரக்கூடிய வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான்
கருங்காலி. இதுல வந்து நிறைய நம்ம கையில பிரேஸ்லெட் போடுறது, மாலைகள் போடுறது, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதையும் தாண்டி கருங்காலிக்கு மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. நிறைய மருந்துகளை சித்த மருத்துவத்துல சேர்க்கிறோம். பொதுவா எதற்குன்னா, இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வலி தொடர்பாக, அதாவது பெயின் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த கருங்காலி பயன்படுது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கருங்காலி மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதோட வேர் மற்றும் கட்டை மற்றும் பட்டை, மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய மரப்பட்டை இலைகள் எல்லாமே மருந்தா பயன்படுது. இதுல இருந்து எடுக்கக்கூடிய பிசின், கருங்காலி பிசினும் ஒரு மிக சிறந்த மருந்தா இருக்கு. நிறைய அது பெண்களுக்கு அந்த உதிரப்போக்கு அதிகமா இருக்கக்கூடிய சமயங்கள்ல இந்த கருங்காலி பிசினை பவுடர் பண்ணி கொதிக்க வச்சு குடிச்சாங்கன்னா இடுப்பு வலி மட்டும் இல்ல, அதிகமான உதிரப்போக்கும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த கருங்காலி கட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த கருங்காலி கட்டையோட நம்ம சில மூலிகைகள் சேர்த்து ஒரு தைலமாக அதை செய்து நம்ம இடுப்பு பகுதியில தடவும் போது அதிகமான ஒரு வலிமையை வந்து இடுப்பு பகுதிக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த கருங்காலி பட்டையோட இந்த மற்ற சில மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம். எருக்கு இலைகள் கிடைச்சா அது நம்ம எடுத்துக்கலாம், இல்ல எருக்கம் கட்டையாகவே நமக்கு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இது இரண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். இது கூட காய்ச்சி கட்டி அப்படின்னு சொல்ற ஒரு மூலிகை இருக்கு. காய்ச்சி கட்டி அப்படின்னு சொல்றது, காய்ச்சி கட்டியும் சேர்த்து இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்துறோம். காய்ச்சி கட்டியுமே என்ன ஆகுதுன்னா, நம்ம இடுப்பு பகுதியில வலிமை சேர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அப்போ இந்த கருங்காலி கட்டையை பயன்படுத்தி செய்யக்கூடிய தைலம் இடுப்பு எலும்புகளை வலிமையாக்குறது மட்டும் இல்லாம வலி மீண்டும் வராமலும் இது தடுக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தூக்கத்துல மசில் கிராம்ஸ் ஏற்படலாம், இல்ல நடக்கும்போது காலில் கல் கலக்குன்னு சவுண்ட் வருது, டிக் டிக்னு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே நமக்கு கருங்காலி மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம தைலமாக, கருங்காலி தைலமாக நம்ம பயன்படுத்தும் போது இடுப்பு எலும்புகள் மட்டும் இல்லாம நம்ம உடல்ல நிறைய பேருக்கு செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ் கண்டிஷன் இருக்கும், கழுத்துலயும் வலி இருக்கும், இதற்குமே இதை பயன்படுத்தலாம். தொடர்ந்து இந்த கருங்காலி எண்ணெயை நம்ம வந்து தடவிக்கே வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய சில மருந்துகள், அதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்த பிரண்டை சார்ந்த மருந்துகளோ, இல்ல கீரை வகைகள் சார்ந்த மருந்துகளோ, இல்ல கீரையை வந்து டெய்லி நம்ம உணவில் நிறைய எடுத்துக்கிட்டே வரணும். முக்கியமா தேங்காய் பால் சாப்பிடணும். தேங்காய் பாலை கஞ்சி மாதிரி, அது பச்சரிசி சேர்த்து அதோடு இந்த தேங்காய் பால், கருப்பு உளுந்து, பூண்டு, சீரகம், இது எல்லாமே சேர்த்து தேங்காய் பால்ல நம்ம கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா இடுப்பு எலும்புகளுக்கு அதிகமான வலிமையை இது தரக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த குறிப்பு நடு முதுகு வலி, தாங்க முடியாத நடு முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த தைலத்தை பயன்படுத்திட்டு நான் சொன்ன இந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இடுப்பு வலிகளுக்கு, நடு முதுகு வலிகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இது இருக்குன்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.